சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ்னா இந்த ட்ரோல்ஸ் தான். பர்சனலாக வர தாக்குதல்கள் வந்து சில நேரத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சில டைம் எனக்கு பிடிக்காத விஷயங்களும் அந்த சூழ்நிலைக்காக வேறு சில காரணங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன். முடிஞ்சு அது அது ரொம்ப நாள் வரைக்கும் இது ஏன்டா பண்ணோங்கிற ஒரு பெரிய சொந்த மனசில் இருந்துட்டு. ஆனால் இந்த சிசிடிவி கேமராஸை வச்சு எவ்வளோ க்ரைம் நடக்குதுன்றதெல்லாம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படித்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சு. பட் ஐ ரியலைஸ் ஆஃப்டர் பாயிண்ட் அந்த நெகட்டிவிட்டிக்கு ரொம்ப நம்ம இடம் கொடுத்தோம்னா அதை நம்மளை சாப்பிட்றோம். பரம்பா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சார்லி, ரச்சி ஷெட்டி, சங்கீதா சங்கரி, பாபி சிங்கா மற்றும் பலர் இணைந்து நடிக்கும் 777 சார்லி இப்போது திரையரங்குகளில். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார். ஃபிங்கர் டிப் சீசன் 2 அண்டு 20 வருடம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் வந்து ஸ்பெஷலான வாழ்த்துக்கள் சார். இந்த ரிலீஸ் இந்த டைமில் இப்போது அதுவும் பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் பேஸ்டான விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட உடனே வந்து கிராப் ஆகிடுது, டக்குன்னு அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அந்த வகையில் ஃபிங்கர் டிப் வந்து எந்தளவுக்கு சார் ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஈஸிலி வந்து அக்சஸபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஓடிடி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டென்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ சினிமாங்கும்போது சில நேரம் நம்ம வெறும் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாவோ இல்லை பெருசாக கதையெல்லாம் சொல்லாமல் அப்படியே ஜாலியாக ஒரு படம் கூட எடுத்துட முடியும். பட் வீட்டில் உட்காந்து ஒரு சீரீஸ் பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அது பார்க்குற பேஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஃபிங்கர் டிப் 2 நான் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது முக்கியமான காரணமே அதில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் இருந்தது. மோர் தேன் மை ரோல், மொத்தமாக அந்த சீரீஸாகவே வந்து நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருந்தது, நல்ல ரைட்டிங் இருந்தது, புது விஷயங்கள், நமக்கு தெரியாத இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் இருந்தது. அதே நேரத்தில் அதை சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபிங்கர் டிப் 2 கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு எங்கேஜிங்கான ஒரு வெப் சீரீஸாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் பிஞ்ச் வாட்ச் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக நாங்கள் வந்து ப்ரெஸ் ஷோவில் பார்த்துருந்தோம், நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்டார் லைஃபாக இருக்கட்டும் இல்லை காமன் மேனாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் இருக்கிற நெகட்டிவிட்டி மட்டும் ஒரு மாதிரி மண்டவில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே. நார்மலாக ரியாலிட்டியில் நிறைய பேர் வந்து திட்டுவாங்க, நம்ம நிறைய பிரச்சனைகளை கடந்து போகிறோம், ஆனால் இந்த சோஷியல் மீடியா அட்டாக்ஸ் வந்து ரொம்ப எல்லாருக்கும் டீப்பாக அது வந்து கனெக்ட் ஆகுது. அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது இந்த சோஷியல் மீடியாலாம் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் டக்குன்னு எல்லாரும் எல்லாரை பற்றியும் ஒரு கமெண்ட் சொல்கிறதோ இல்லை பேசுகிறதோ பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு சினிமா நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பிரபலமாக இருக்கட்டும், இல்லை சாதாரண ஒரு மனுஷன் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற ஒருத்தராக கூட இருக்கட்டும், யார் வேணால் போகிற போக்கில் ஒரு மோசமான ஒரு கமெண்ட்டை சொல்லிட முடியுது. அதை சொல்லிவிட்டு அவங்க கடந்து போயிடுறாங்க. பட் அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அது எவ்வளோ தூரம் பாதிக்குது, அவங்க லைஃப்பில் அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான முடிவுகளை எடுக்க வைக்குதுன்றது நிறைய பேர் அந்த நேரத்தில் யோசிக்கிறதுல. சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ்னால் இந்த ட்ரோல்ஸ் தான். பட் இதை வந்து ரொம்ப ப்ரீச்சியாக நம்ம சொல்ல போனோன்னா அகெயின் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதே நேரத்தில் அது அதோடைய சைடு அதோடைய எஃபெக்ட்ஸ் என்ன, அது என்ன மாதிரியான இம்பேக்டை அதுக்கு உள்ளாகிறவங்கள ஏன்னோ கொண்டு போகுதுங்கிறது தான் இதில் சொல்லியிருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரஜினியாவோட கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க இதில் ஒரு ஆக்ட்ரஸாகவே வராங்க. நம்ம நடிக்கிறோம், நல்லா நடிக்கிறோம், நடிக்கலை, அது அதோட கமெண்ட்ஸ் வந்து ஓகே நம்ம அடுத்த படத்தில் பெட்டர் ஆக்கிக்கலான்னு போயிடும். பர்சனலாக வர தாக்குதல்கள் வந்து சில நேரத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது, அது வந்து எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லோருடைய அந்த மென்டல் சேஞ்சஸ் தானே ரொம்ப ஒரு முக்கியமானது சார். 20 இயர்ஸ் நினச்சிருந்தா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபில்மோகிராஃபியில் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். பட் பிரசன்னா அவர்களுடைய பிக் பார்க்கும்போது குவாலிட்டி வைஸ் அப்படின்றது வந்து ரொம்ப தெரியுது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன விஷயம் உங்களை வந்து எடுத்தோடனே கன்வின்ஸ் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிங்கர் டிப்பே கேட்கலாம், நீங்கள் சொன்னீங்க கண்டென்ட் அப்படின்றத தாண்டி இதை கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒன்று தோணும்ல, அது எந்த விஷயம் சார் பிக் பண்ணுவீங்க? ஐ ஆல்வேஸ் கோ பை மை இன்ட்யூஷன். அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். நமக்கு ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறோன்னும் போது அது படிக்கும்போதே எனக்கு உள் மனசு சொல்லும் இது பண்ணணும், இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது சில டைம் ஹிட்டாக இருக்கலாம், மிஸ்ஸாக இருக்கலாம், அது அடுத்த விஷயம். பட் அந்த அந்த இன்ட்யூஷன் அந்த கால் இல்லாமல் என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியாது. எனக்கு உள்ளேருந்து மனசு இதை பண்ணணும்னு சொல்லாத ஒரு விஷயத்த அதுவும் பண்ணியிருக்கேன். சில டைம் எனக்கு பிடிக்காத விஷயங்களும் அந்த சூழ்நிலைக்காக வேறு சில காரணங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன்.
அதில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா, அந்த நேரத்தில் ஓகே இது நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக பண்ணிவிட்டு அது முடிஞ்சு அது ரொம்ப நாள் வரைக்கும் இதை ஏண்டா பண்ணோங்கிற ஒரு பெரிய சுமை மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப கான்ஷியஸாக எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்னோடய இது வந்து கதை நல்லாயிருக்கணும், அதில் நான் பண்ணுற என் கேரக்டர் நல்லாயிருக்கணும், இது ரெண்டு தான் நான் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறேன். ஓகே சார், அண்ட் இயக்குனர் அவர்களை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது குவாலிட்டி வைஸ். ஸோ எப்படி இருந்தது அந்த கதை சொன்ன டைமில் இருந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வரைக்கும்? விஷ்ணுவர்தன் சார் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல குருக்கிட்ட இருந்து வர ஒரு நல்ல சிஷன். எனக்கு சிவகர் இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லை. நான் லாஸ்ட் இயர் கோவிட் வந்து ஐசோலேஷனில் இருக்கும்போது நிறையா சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஐ ஹேப்பன் டு வாட்ச் ஃபிங்கர் டிப் ஃபஸ்ட் சீசன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு ஆன்தாலஜி, ஒரு அஞ்சு கதை, ஒவ்வொரு எபிசோடும் ஒரு ஒரு கதை, வேறு வேறு கேரக்டர்ஸ், வேறு வேறு கதை இருந்தது. ஸோ அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார். யூஸ்வலாக ஆன்தாலஜினா ஒவ்வொரு எபிசோடும் ஒரு ஒரு டைரக்டர் பண்ணுவாங்க. இது அஞ்சுமே சிவகர் டைரக்ட் பண்ண ஒரு ஆன்தாலஜி, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஒரு சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி அஞ்சு வித்தியாசமான கதைகள், வேறு வேறு கேரக்டர்ஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்சிடென்ட்லி ரெண்டு நாள் கழித்து சிவகர் எனக்கு மெசேஜ் பண்ணார், ஃபிங்கர் டிப் சீசன் டூ பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு. நான் அப்போது ஆன்தாலஜி பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தனால ஆன்தாலஜி பண்ணலை அப்படின்னு. இல்லை சார், இது ஆன்தாலஜி இல்லை, ஒரு ஹைப்பர் லிங்க்டு கதை மாதிரி தான் வரும், நீங்கள் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன் படிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சார், நான் உங்களோட முன்னாடி கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே எனக்கு இது பண்ணணுன்றது தோணிடுச்சு. அண்ட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருக்கு என்ன வேணும், எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்கிட்ட சொல்லி வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுலையும் அவரோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸும் ரொம்ப நல்ல நிறையா இது ஸ்கிரிப்டுக்குள்ளே நிறைய வேலை செஞ்சுருந்தார். இது இதில் வர ஒவ்வொரு விஷயத்தையும் நிறையா ரிசர்ச் பண்ணி அதுக்கு நிறையா மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் புதுசாக உள்ளே கொண்டு வந்திருந்தார். ஆஸ் அ பர்சன், வெரி வெரி ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித், வெரி கம்ஃபர்டபுள். ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் மெனி டே. சூப்பர். அண்ட் சார், இந்த படத்தில் இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒரு பர்ஃபார்மராக இருக்கிறோம், ஆடியன்ஸ் வந்து நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றத தாண்டி இப்போது பின்னாடி இருக்கிறவங்க இல்லை ஃப்ரேமில் மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஒரு ஆக்டராக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது கூட இருக்கிறவங்கக்கிட்டேருந்து அந்த வாங்கி நடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், ஸோ அது இந்த சீசனில் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஏன்னா மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்துருந்தோம், ரொம்ப நேச்சுரலாக அந்த இயல்பாக இருந்தது. எப்போ ஒரு ஸ்டேஷனில் எப்படி இருக்குமோ பார்க்கணுமோ அந்த ஒரு ஃபீலில் இருந்தது. அது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க சார், கூட இருக்கக்கூடிய ஆக்டர்ஸையும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி? கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எவ்வளோ நடித்தாலும் நம்ம கூட நடிக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இமோட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம திரும்ப ரியாக்ட் பண்ண முடியும். எனக்கு இதில் ஸ்கிரிப்டை படித்து நான் பண்ணுறேன்னு சொன்ன அப்புறம் நான் சிவகர்ட்ட கேட்ட அடுத்த கேள்வி, யாரார் மற்ற கேரக்டர்ஸ்லாம் யாரார் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவர் இப்போ யாராக நடிச்சிருக்காங்களோ இந்த பேர் தான் அவர் எனக்கு சாய்ஸஸாகவே சொன்னார். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு இதில் அவங்க சொன்ன எல்லா பேருமே வந்து அந்தந்த கேரக்டர்ஸுக்கு நிறைய வேல்யூ ஆட் பண்ணுற ஆக்டர்ஸாக இருந்தது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தோணுச்சு எனக்கு. முக்கியமாக நீங்கள் இப்போ கேட்டது மாதிரி எனக்கு பர்சனல் ஃபேவரேட் இந்த என்டையர் சீரியஸ்லன்னா நானும் வினோத் கிஷனும் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு சீன் இருக்குது, அது என்னோடய பர்சனல் ஃபேவரேட். வினோத் கிஷன் ஒரு அப்கமிங் ஆக்டராக நான் அவரோட ஒர்க்லாம் பார்த்துப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட நடிப்பு. ஸோ இந்த சீன் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி பண்ண போகிறோன்றதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நான். பட் வி டிடன்ட் ரிஹர்ஸ், எங்களுக்கு பெருசாக ரிஹர்சல் பண்ணுறதுக்கு டைமோ அதெல்லாம் இல்லை. அவரோட ரோலுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்தார், நான் என்னோடதுக்கு ப்ரிப்பேர் ஆகி போனேன். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது எனக்கு அவர் இந்த டைலாக் அவர் எப்படி சொல்ல போகிறாரு, எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு, அது நான் பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் வினோத் கிஷன். ஏன்னா எனக்கு எப்போவுமே எனக்கு முன்னாடி இருக்கிற ஆக்டரோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வென் யூ ஒர்க் வித் குட் ஆக்டர்ஸ் அதிலிருந்து நிறையா கற்றுக்க முடியும். ஸோ வினோத் கிஷனோட பண்ண அந்த சீன் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். அது நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு தெரியல, ஐ திங்க் ஃபோர்த்து ஃபிஃப்த் எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன், வாட்ச் அவுட் ஃபார் இட். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து ஒரு மித்து வந்து சொல்லலாம், இந்த ஓடிடிலாம் வந்து லாக்டவுனில் வந்து லான்ச் ஆன டைமில் வந்துட்டு எல்லாருமே வந்து ஓடிடி வந்துருச்சுன்னா வந்து தேட்டர் கல்ச்சர் போயிடும் அது இதுலாம் பேசினாங்க. பட் அதெல்லாம் தாண்டி வீட்டில் ரொம்ப வருஷம் வீட்லேயே இருந்த ஒரு ஃபீல் எல்லாருமே இருந்துட்டோம். ஓடிடி அண்ட் சீரீஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாருக்குள்ளேயுமே க்ரியேட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம ஆடியன்ஸும் வந்து எவால்வ் ஆகிட்டாங்க ரொம்ப சூப்பராக. எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் வந்து கண்டென்ட் என்ன, கதை எப்படி போகுது அப்படின்றத வந்து முக்கியத்துவமாக பார்க்குறாங்க. அந்த வகையில் இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்கமிங் டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸை வந்து ஆடியன்ஸ்
ஆடியன்ஸ் கிட்ட வீட்டில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? இல்லை, முதல்லலாம் ஒரு கதை யோசிக்கணும்னா அது சினிமாவுக்குன்னு ஒரு கதை யோசிக்கும் போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். தேவை இருக்கோ தேவையில்லையோ, ஒரு காமெடி ட்ராக் வைக்கணும், ஃபைட் வைக்கணும், சாங் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய நிர்பந்தங்கள்லாம் இருந்தது. ஸோ அதை சுற்றியே ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க சொல்ல வர கதையை எஃபெக்டிவாக சொல்ல முடியலன்றது. இப்போ ஆடியன்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் எப்போவுமே அடுத்த லெவலுக்கு இவால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ரெடியாக தான் இருக்காங்க. படம் ஐ மீன் பாட்டு இல்லாமல் படம் பார்க்குறதுக்கு இப்போ ஆடியன்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. அவங்க சூஸ் பண்ணுறாங்க என்டர்டெயின்மெண்ட்னா நான் என்ன மாதிரி சினிமா பார்க்கணும், நான் வந்து ஒரு ஒரு கண்டென்ட் ஓரியன்டடான என்ன மாதிரி விஷயத்தை சூஸ் பண்ணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ நம்ம தெளிவாக இருக்கணும் ஆடியன்ஸுக்கு நம்ம எதை கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்றது. இதே வெப்சீரீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ஸ்லெஸ் காமெடியும் ஸ்லாப்ஸ்டிக்காக காமெடி பண்ணுறதும் நம்மளால் முடியும். பட் நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறோன்றதை நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம 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 காமிக்க போகிற ஆடியன்ஸுக்கும் நம்ம உண்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக தேல் அப்ரிஷியேட், தேல் அக்செப்ட் இட். ஓகே சார். அண்டு ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, நிறையா வீடியோஸில் பார்த்துருக்குறோம். நார்மலாக ஒரு படைப்புடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அது பார்க்குற ஆடியன்ஸ் மனசில் என்ன ஒரு இம்பாக்ட் இல்லை ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு, இந்த கேரக்டர் உங்களுக்குன்னு பர்சனலாக ஏதாச்சும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கா? பர்சனலாக சேஞ்சஸ் எனக்கு கொண்டு வந்திருக்கான்னா கொஞ்சம் பயம் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா நான் பேங்கிங்லேருந்து எல்லாமே நான் பர்சனல், நான் எனக்கு ஒரு தனியாக அக்கௌண்ட்டு, தனியாக ஒரு மேனேஜர் அப்படிலாம் யாரும் வச்சுக்கல. எல்லா வேலையும் இன்ஃபேக்ட் என்னோடது என் ஒய்ஃபோடது எல்லாமே நானே தான் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன் டெக்னாலஜி இது யூஸ் பண்ணுறதுல இருக்கிற இன்னொரு சைடு என்ன, இன்னொரு ரிஸ்க் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லாமே இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வரைக்கும் எல்லாத்துக்கும் செட் பண்ணி வச்சுட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான அவேர்னஸ் தட் வாட் ஐவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஃபிங்கர் டிப் டூ. கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இதுலேருந்து நிறையா டேக் அவே இருக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சிசிடிவி கேமராஸ் வந்து நம்ம இப்போ சேஃப்டிக்காக நம்மளோட செக்யூரிட்டிக்காகன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வைக்கிறோம். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி வைங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் சிசிடிவி கேமராஸ் வந்து நிறைய க்ரைமை க்ராக் பண்ணுறதுக்கு, தப்பு பண்ணவங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த சிசிடிவி கேமராஸை வச்சு எவ்வளோ க்ரைம் நடக்குதுன்றதெல்லாம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படித்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதுவும் ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு பெரிய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமாக சார், மொபைல் ரிப்பேர் பண்ண கொடுக்கவே பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு நாள் ஃபோன் ஆன் ஆகலை, நம்ம அது உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. பட் நம்ம யாரோ ஒருத்தரை நம்பி ஏதோ ஒரு மொபைல் ஸ்டோரில் போய் கொடுத்து தான் ஆகணும். நம்மளோட கண்டென்ட்ஸ் நிறையா ப்ரைவேட்டான விஷயங்கள் இருக்கலாம், நிறையா நம்ம பேங்கிங் ரிலேட்டடான நிறைய பேர் வந்து பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கூட ஃபோனில் நோட்ஸில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாத ஒருத்தர் கைக்கு போகும்போது அதில் இருக்கிற ரிஸ்க் என்னங்கிறது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஃபிங்கர் டிப் டூ வில் கிவ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் இன் அவேர்னஸ். அட் த சேம் டைம் இட் வில் பி அ வெரி என்கேஜிங் என்டர்டைனிங் சீரீஸ். நிச்சயமாக சார், கண்டிப்பாக எல்லாருமே அந்த அவேர்னஸோடு தான் இருந்து ஆகணும் ஏன்னா இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில். அண்ட் இந்த 20 இயர்ஸ் ஜேர்னி சார் என்ன ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தது? என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்டால் வெற்றி தோல்வி, நல்லது கெட்டது, பாராட்டு, ட்ரோல்ஸ், இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சமமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அது தாண்டி ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ஹம்பிள்ட் அண்ட் ஃபீல் கிரேட்ஃபுல் டு எவ்ரிபடி ஹூஸ் பீன் சப்போர்ட் டு மீ. இந்த 20 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து இருக்கிறதுக்கு, இன்னும் இருக்கிறதுக்கு, ஆடியன்ஸாக இருக்கட்டும், ப்ரெஸ் மீடியா, என் கூட ஒர்க் பண்ணவங்க, டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அவங்கெல்லாம் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஈச் ஒன் ஆஃப் தெம். முக்கியமாக என்னை எப்போவுமே என்கரேஜ் பண்ணி எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நம்பிக்கையை கொடுத்துட்டே இருக்கிற ஆடியன்ஸுக்கு ரொம்ப 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 நன்றி. வெற்றி தோல்வி இதை கூட ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். பிரசன்னா அவர்கள் வந்து நெகட்டிவிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஐ ரியலைஸ் ஆஃப்டர் அ பாயிண்ட் அந்த நெகட்டிவிட்டிக்கு ரொம்ப நம்ம இடம் கொடுத்தோன்னா அது நம்மளை சாப்பிட்றோம். அதை தவிர வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. அது நம்ம மைண்டில் அப்படியே இருந்து அப்படியே அணைத்திட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நெகட்டிவான விஷயங்கள் எதை பார்த்தாலும் அது அப்படியே அந்த நிமிஷத்தோடு அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஐல் மூவ் ஆன். ஃபார்ச்சுனேட்லி வர நெகட்டிவிட்டியை விட இதே சோஷியல் மீடியாவிலேருந்து எனக்கு நிறையா பாசிட்டிவிட்டி, நிறையா அன்பு, நிறையா லவ் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது.
நெகட்டிவிட்டியை சூஸ் பண்ணுறோமா இல்லை அவங்க கொடுக்குற அன்பை சூஸ் பண்ணுறோமான்னு. ஒரு 1000 பேர் நமக்காக ரொம்ப அன்பாக சில விஷயங்கள் சொல்லும்போது எங்கேயோ ஒரு 4 பேர் சொல்கிற நெகட்டிவான விஷயங்களை நம்ம ரொம்ப மனசில் எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஹேண்டில் நெகட்டிவிட்டி. இன்னொரு ஒரு எவல்யூஷன் அப்படின்ற மாதிரி இல்லை, முன்னாடி நம்ம சினிமாவில் இருந்து தான் ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, லீடுக்கு ஈக்குவலாக ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த கமர்ஷியல் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு அவங்கள ஒரு ஹீரோயின் மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாங்ஸாக இருக்கட்டும் இல்லை ரொமான்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி இப்போ ஃபிங்கர் டிப்பில் பார்த்தோம் அப்படின்னா விமன் கேரக்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஈவன் சொல்லப்போனால் கதையை நகர்த்துறதே அந்த கேரக்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மாறி இருக்குல்ல, ஃபஸ்ட் இருந்த சைக்கிள் வந்து திரும்ப வந்துருக்குது. அண்ட் ஒவ்வொரு டிரெக்டர்ஸுமே இப்போ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா முன்னாடி இருந்து ஹீரோ தான் கதையை நகர்த்துவாங்க அப்படின்ற ஒரு பேட்டர்ன் மாறி, இல்லை இங்கே ஃபீமேல் வச்சும் அந்த கதையை நகர்த்த முடியும்னு ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வெறும் கிளாமருக்காக மட்டும் ஹீரோயின்ஸை ஒரு 4 பாட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் அதை தாண்டி இன்றைக்கி நம்ம நிஜ வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அதில் பெண்களோட இன்ஃப்ளூயன்ஸோ அவங்களோட பங்கோ இல்லாமல் எதுவுமே கிடையாது. தனியாக ஒரு ஆம்பளை வந்து எதையும் பெருசாக சாதிச்சிட முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் பல விதங்களில் பெண்கள் அவங்களோட சப்போர்ட், அவங்களோட பங்கு நம்ம எல்லாரோட லைஃப்லையும் இருக்குது. அப்போ அதை சொல்லாமல் நம்ம கதை சொல்கிறோன்னா நிறையா கதை சொல்ல முடியாது. நிறையா கதை சொல்லணும், நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிற கதையை சொல்லணும்னா கண்டிப்பாக பெண்களோட பங்கு அதில் இருந்து தான் தீரும். அண்ட் இப்போ நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ரைட்டர்ஸ் வந்து அதை திரும்ப கொண்டு வந்திருக்காங்கன்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே சார், அண்ட் ஃபைனலி நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு சில வார்த்தைகள். வேறு என்ன சொல்ல போகிறேன், June 17th Z5 ஃபிங்கர் டிப் Season 2 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் I will take it equally good. And கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. இது வரைக்கும் ப்ரெஸ்ஸில் பார்த்தவங்க எல்லாருமே நிறைய பாராட்டியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க, எல்லாமே வெற்றியாக இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். இளம் இயக்குனர் படங்கள்லாம் பார்த்து அதில் நிறைய விஷயங்கள் நாம வந்து லேர்ன் பண்ணேன். அவங்கள இதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. சரி, ஒரு ஸ்பீடாக ஒரு படம் பார்த்ததும் பிடிக்குது அவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு மூடாக பார்க்குறதும் ரொம்ப பிடிக்குது.